தண்ணி வர சத்தம், உயிர் போகுது. மா மா மா, அந்த அலாரத்தை கொஞ்சம் நிறுத்துறியா ப்ளீஸ்? போது அபி, எந்திரி, தூங்குனது போதும். அபி, அப்படியே கிளம்பி போயிடாதுன்னு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு போ. ஏன்னா அவரால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். எந்திரிக்கிறாள பாரு. அபி, இதோ டிஃபன் பாக்ஸிங் வச்சிருக்கேன், மறக்காம பேக்ல எடுத்து வச்சுக்க. என்ன சாப்பாடு செஞ்சிருக்கேன்? கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காவா? முத நாளே கத்திரிக்காவா? உருளைக்கிழங்கு இல்லையா? லீவ் முடிஞ்சது, உன் தொல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிடி செல்லும், நீ வருஷம் புல்லா லீவ் போட்டு உருளைக்கிழங்காவே தின்று முடிய பாரு பேய் மாதிரி. இந்தா வச்சுக்கோ. 10 ரூபா தானா? நம்ம பெரிய பொண்ணு ஆயிட்டல்ல. நீ இப்ப பெரிய பொண்ணு ஆகல, பெரிய சோம்பேறி ஆயிட்ட. இந்தா புடி. ஏமா என் பேர் அபிநயான்னு வச்ச? ஏன் அட, என் பேர் ஏல ஸ்டார்ட் ஆகுறதுனால ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல முதலே வந்துடுது. ஜெட்ல பேர் வச்சிருந்தா ஒரு 10 நிமிஷம் லேட்டாவே போலாம்ல. சரி, அப்போ உன் பேரை ஜண்டூபம்னு மாத்தி வச்சுக்கோ. பாத்து போயிட்டு வா, சீக்கிரம் கிளம்பு. மறுபடியும் படுத்துறாத. ஆ தேவி, அபிய நான் எழுப்பி விட்டேன், ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மறுபடியும் படுத்துருவா, நீ ஒரு வாட்டி எழுப்பி விட்ற. சரி சாந்தி, நான் எழுப்பிடுறேன்.
திருவானைக்காவும்மா, வெக்காலியாத்தா, முப்பாத்தா, அபி இந்த வருஷம் 10வது போறா. நீ தான் அவளை காப்பாத்தணும்மா, சரியா? காளிகாம்பா, முப்பாத்தம்மா, கனகா, பரமேஸ்வரி அம்மா, காப்பாத்து. குட் மார்னிங்மா. வந்துட்டியா? ஒரு நாளாவது லேட்டா வருவியான்னு பாக்குறேன். என்னம்மா எப்ப பாரு புதுசு புதுசா எதுனா பண்ணினே இருக்கீங்க? எக்ஸசைஸ் பண்ணாதான் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது, அப்போதான் நாள் ஃபுல்லா சாந்தி கிடைக்கும். நான் தான் உங்க பக்கத்துலயே இருக்கேனே, அப்புறம் எதுக்குமா இப்படி கஷ்டப்படுறீங்க? போய் ஃப்ரூட்ஸ் எடுத்துன்னு வா. சரிம்மா. ஜாலியா போச்சு. அங்க பாரு, ஹெட் மாஸ்டர் நம்மள எப்படி முறைச்சு பாக்குறாரு பாரு. சிடு மூஞ்சு. நான் பெருமிதம் அடைகிறேன் இந்த நாட்டின் பெருமை. அபி ஸ்கூலுக்கு போயாச்சா? ஆ, போயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு என்ன பண்ண போதுன்னே தெரியல. பாருங்கம்மா, அவளை பத்தி யோசிச்சு யோசிச்சு என் முடியெல்லாம் வெள்ளையாவது. என்ன பண்றது? சரி, டிஃபன் என்ன பண்ணும் சொல்லுங்கம்மா. ஒரு புது காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். ஒரு கேரட், அரை பீட்ரூட், ஒரு வெள்ளரிக்காய், அரை பாவக்காய், அப்புறம் மாதுளம் வச்சிருக்கேன், அதையும் போட்டுட்டு புதினா, கொத்தமல்லி அரைச்சு வடிகட்டி வச்சிரு. ஒரு எலுமிச்சங்காய் கட் பண்ணி வை, அப்புறம் உன்னோட அந்த ராகி உப்புமா இருக்குல்ல அதையும் பண்ணிடு. பாவக்காய் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு நான் போட மாட்டேன். பாவக்காய் உடம்புக்கு நல்லது. குட் மார்னிங் சார். என்னடி ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு, கணக்கு பாடம் நம்ம கிளாஸுக்கு இவர் தான் எடுக்க போறாரு. கணக்கே ஒரு பெரிய தலைவலி, இதுல இவர் வேற ரெட்டை தலைவலி. அங்க பாரு, அங்க பாரு, சரியான கால்குலேட்டர் ஃபுல் சார்ஜோட உக்காந்துட்டு இருக்கான் பாரு. Dear students, welcome to 10th standard. நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இந்த 10வது வகுப்புக்கு வந்திருக்கீங்க. அதாவது ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகிற மாதிரி. இந்த 10வது வகுப்பு ரிசல்ட் தான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. வாழ்க்கைன்ற பந்தயத்துல ஜெயிச்சு முன்னாடி போறவன், தோத்து போய் பின்னாடி வரவன். இந்த வருஷத்துடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு எல்லாம் பொக்கிஷம் மாதிரி.
அந்த பொக்கிஷத்தை சரியா பயன்படுத்துறவன் ஜெயிச்சு குதிரையா வெளியே போவான், சரியா பயன்படுத்தாதவன் தோத்து போய் கழுதையா வெளியே போவான். நீங்க குதிரையா இருக்க போறீங்களா கழுதையா இருக்க போறீங்களா? குதிரை குதிரை சத்தமா சொல்லுங்க. அந்த கழுத ஏ குடிச்சதான். எண்ணெய் 50 மில்லி எண்ணெய் என்னன்னு போடல மா. புக்ல இருக்கிறதெல்லாம் பார்த்து ஊறுக போட்டா நல்லா இருக்காதுமா. ஏன்? ஏன்னா என் பாட்டி சொல்லிக்கிறாங்க. அப்போ உன் பாட்டியே ஊறுக வந்து போட சொல்லு. அதுக்குதான் நான் இருக்கேன் இல்லம்மா. தளபதி விஜயும் ஒரு பெரிய சாதனை அடிப்போ. அப்பாக்கு நீ நிறைய பச்சு பெரிய ஆள் ஆகணும்னு கனவு, அதுக்காகவே அவர் ராவும் பகலுமா உழைச்சார். பாவம் வேதி, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அபி? மா காஃபி. என்ன பண்ணிருக்க? ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணிருக்கிறேன். ஏதோ ஒண்ணா? சூப்பர்ப் மா. உங்ககிட்ட ஒண்ணு கேக்கலாமா? இந்த டாக்டர் இன்ஜினியர் ஆகிறதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமா? நான் படிக்கிற காலத்துல அப்படி இல்லை, இருந்திருந்தா நான் டாக்டர் ஆயிருக்கவே மாட்டேன். ஆனால் இப்போல்லாம்
படிப்பு ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. மினிமம் 5 to 10 lakhs, ஐ மீன் 5-10 lakhs இருந்தாதான் முடியும். சில இடங்கள்ல 30-50 lakhs கொடுத்தாலும் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. இட்ஸ் டெரபிள். இந்த லட்டு யாரடி கொடுத்தது? சந்திராக்கா வந்து கொடுத்தாங்க. அவங்க பையனுக்கு கவர்மெண்ட்ல பியூன் வேலை கச்சிருக்கான். அதுக்கு நாளைக்கு அவங்க வீட்டுல பார்ட்டி கொடுக்குறாங்க. பியூன் வேலைக்கு எல்லாமா பார்ட்டி தராங்க? அம்மா, கவர்மெண்ட் வேலைமா, கவர்மெண்ட். 8000 ரூபாய் சம்பளம். அவங்க பையன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. சந்திராக்கா எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? சொல்லுமா, நீ எதனா யோசிச்சு வச்சிருப்பல்ல? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்ப சொல்லு கண்ணு, என்ன ஒண்ணு நினைக்கிற? நான் வேலைக்காரியா தான் ஆக போறேன். நீ என்ன ஆக போறேன்னு சொன்ன? வேலைக்காரி துப்பார்மா. இன்ஜினியரோட பசங்க இன்ஜினியர், டாக்டரோட பசங்க டாக்டர். அப்போ ஒரு வேலைக்காரியோட பொண்ணு வேலைக்காரி தானே. சிம்பிள். அரை விட்டேன் வெயி, பல்லு செதறிடும். இங்க பாரு பி, நான் அரை வயிறு கால் வயிறுன்னு கஞ்சி குடிச்சு நாலு இடத்துல வேலை பார்த்து உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது, நீ வேலைக்காரியா போறதுக்கு? அடி, வேலைக்காரினா என்ன தெரியுமா உனக்கு? அப்படி என்ன பண்ண தப்ப சொல்லிட்டேன்? ஓங்கி அரைஞ்சனும். பாருமா, வேலைக்காரி ஆகுறதுனால ஃபியூச்சர்ல நினைக்காத. இப்பெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள வேலைக்காரின்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டைலா அப்படின்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆ, ஸ்டைலா? இங்க பாரு, இன்னொரு வாட்டி வேலைக்காரி ஆகிறத பத்தி என்கிட்ட பேசின விளக்கம் ஒரு பிஞ்சிரும். வீட்டில் ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்ல, வேலைக்காரி ஆக போறாளாம். ஸ்கூலுக்கு படி. ச்சே, இந்த நாட்டில் பசங்க அவங்களோட கெரியர் டிசைட் பண்றது கூட உரிமையெல்லாம் போயிடுச்சு. அந்த லக்ஷ்மி ரவிகாந்துக்கு என்ன அனுப்புறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அமிச்சிங்களா? விடுமா, சாயங்காலம் பாத்துக்கலாம். ரொம்ப லேசி ஆயிட்டீங்க சங்கரன். மா, ஜூஸ். தேங்க் யூ சார். வச்சிருமா. அத வெட்டேன். இன்னைக்கு என்னமா பண்றீங்க? ஒரு ஸ்பெஷல் ஹெர்பல் ஆயில், அத போட்டா முடி கரு கருன்னு வளரும். என்ன ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஏமா அப்படி கேக்குறீங்க? அதான் மூஞ்சி ஃபுல்லா எழுதி இருக்க. இந்த அபிதான் அவ வேலைக்காரி ஆக போறேன்றான். என்னது, வேலைக்காரியா? அவன் அப்படி சொல்றா? ஏன்னா நான் வேலைக்காரியா. நல்லதா போச்சு. அவ என்னென்னமோ வளர்றா. இன்ஜினியர் பசங்க இன்ஜினியர் ஆவாங்களாம், டாக்டர் பசங்க டாக்டர் ஆவாங்களாம். அவ வேலைக்காரி பொண்ணா, அதனால வேலைக்காரியா தான் ஆவலாம். அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மீனவர் ஆயிருக்கணும். ஏன்னா அவருடைய அப்பா ஒரு மீனவர். அவர் அப்புறம் என்னமா ஆனாரு? முதல்ல அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆனாரு, அதுக்கப்புறம் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட்னா ஜனாதிபதி. அது அவளுக்கு தெரியாதா? நீங்க அதை இடிங்க. அப்துல் கலாமா எப்படிமா இருப்பாரு? அதான் முடி நீளமா வச்சிருப்பாரு, டிவில எல்லாம் பார்த்திருப்பேன். அந்நியம் படத்துல விக்ரம் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி தானே?
ஐயோ தெய்வமே, இந்த டைம்ல அந்த ஸ்டைல் தான் ரொம்ப ஃபேமஸ். பசங்கள அந்த மாதிரி தான் முடி வச்சிட்டு சுத்தி நிப்பாங்க. ஆனா என் வீட்டுக்காருக்கு மட்டும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லம்மா. இந்த பொண்ணு பாருங்க, அவளுக்கு அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். அந்த துளசி எடுத்துட்டு வா. இத பாரு, மனுஷனுக்கு ஒன்னு நல்ல தலை எழுத்திருக்கணும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும், அப்பதான் முன்னேற முடியும். உண்மைதான். ஆனா தலையெழுத்து நல்லா இருந்திருந்தா அவ ஏழையா பிறந்திருக்க மாட்டாளே. அது உண்மைதான். சோ மிச்சம் இருக்கிறது உழைப்பு, கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னேற முடியும்னு அவகிட்ட சொல்லு. அதான் முடியலையே, அவ கஷ்டப்பட்டு படிக்கவே மாட்டா. இப்படியே போனா அவ கண்டிப்பா 10th ஃபெயில் ஆயிடுவா. சாந்தி, அவ எப்படியாவது 10th பாஸ் பண்ணியே ஆகணும். நான் நிறைய பசங்களை பார்த்தாச்சு, 10th ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படிப்பு அப்படியே விட்டுருவாங்க. நீயும் அப்படிதானே? சாந்தி, உன்னை பத்தி தான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். உன் பொண்ணு ஏன் சரியா படிக்க மாட்டேங்கிறான்னு. ஒருவேளை அவளுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குமோ? டெஸ்ஸும் இல்ல, டொஸ்ஸும் இல்ல, அவ நல்ல கெட்டிக்காரிதான். எல்லா சப்ஜெக்டும் ஓரளவுக்கு படிப்பா, ஆனா இந்த பாலா போன மேக்ஸ் தான். ஓ, என்னன்னே தெரியல, வரவே மாட்டுது அவளுக்கு. மேத்ஸ் பெண்களுக்கு ஒரு பழைய எதிரி. அவளுக்கு டியூஷன் வச்சிடலாமே மேத்ஸில் மட்டும். என்ன யோசிக்கிற? பணத்தை பற்றி யோசிக்காதே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் ராஜசேகர், அவர் வந்து டியூஷன் கிளாஸஸ் எடுக்கிறாரு, அவர்கிட்ட பேசிடுறேன். ஓகே, சரிம்மா. ஆனால் என்ன இருந்தாலும் அவளுக்கு டிஸ்கால்குலியா டெஸ்ட்டும் பண்ணிடலாம். பெட்டர் வா. ராஜசேகர் சார் உள்ள போய் ரைட் சைடு. நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்காங்கல்ல? ஆமா சார். 9th ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கா உங்க பொண்ணு? அதுவா சார்? இல்ல இல்ல, 47% சார். மேத்ஸ்ல எவ்வளவு வாங்கியிருக்கா? மேக்ஸ் இல்லையா, ஜஸ்ட் பாஸ். ஆனா அவ மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம். டீ குடிக்கிறீங்களா? இல்ல. பாருங்க சாந்தி, கோச்சிங் கோர்சஸில் பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, 75% மேலே எடுக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சார். ஆனால் சரியாக படிக்காதவங்களுக்கு தானே கோச்சிங் கிளாஸு டியூஷன்லாம்? கரெக்டு தான், ஆனால் கோச்சிங் கிளாஸஸ்க்கும் ரிசல்ட்ஸ் தேவை இருக்குல்ல, அது எங்களுக்கு அந்த மாதிரி பசங்கள்கிட்ட இருந்தால் கிடைக்கும். அவங்க முதல்லையே படிச்சுட்டு வந்துடுறதுனால அவங்களுக்கு எங்களோட தேவையே இருக்கிறதில்ல, அதனால தான் அவங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்கிறதால நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். வரப்போகிற ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் உங்கள் பொண்ணு 50%க்கு மேலே மார்க் எடுத்தா டியூஷன் ஃபீஸில் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால, உன்னோட ஊரை சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிறேன். வா சாந்தி உட்காரு. சரி அப்புறமா வரேன்.
Why this cola very cola very cola very di? உன்னை படிக்க வைக்கிறதுக்கு காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு நான் கஷ்டப்படுறேன். நீ மகாராணி மாதிரி ஜாலியா கதை பேசி ஆடிட்டு இருக்கியா? ஏன் மத்தியானம் வீட்டுக்கு வரல? நானே மேகி செஞ்சு சாப்பிட வேண்டியதா போச்சு. அபி, நான் சொல்றது ஏதாச்சும் உன் காதல விழுதா? புரியுதா? ஐயோ அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? நான் எதுக்கு 50%க்கு மேலே மார்க் எடுக்கணும்? ஆ, அப்படியே நான் பாஸ் ஆகிட்டாலும் என்னை மேலே படிக்க வைக்கிறதுன்ட்டு காசு இருக்கா என்ன? நான் எப்படியும் வேலைக்காரியாக தான் ஆக போகிறேன். அதுக்கு எதுக்கு படிக்கணும், பாஸ் ஆகணும்? ஆ, இன்னொரு வாட்டி வேலைக்காரியாவேன்னு சொன்ன வாயிலையே சூடு வச்சிருவேன். யார் நீ பைத்தியக்காரின்னு கூப்பிடுற? ரொம்ப வாயாயிடுச்சு அவனுக்கு. எங்க நீ இதெல்லாம் கத்துன வர? படிச்சும் புத்தி வரல பாரு கழுத. அவையும் படிக்க மாட்டேங்கிறா, காசை பத்தி யோசிக்கிறாளா? காசு எல்லாம் பிரச்சனை இல்லம்மா, ஆனா எக்ஸாம்ல அவளுக்கு 50 மார்க் மேல எடுக்கணும்ல, அதான் கஷ்டமே. அவளும் அவ போற நிலைமையும் பார்த்தா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். நேத்து அவ கணக்கு நோட்டு எடுத்து பாக்குற, எனக்கு சுத்தமா புரியலம்மா. முன்னெல்லாம் கொஞ்சமாச்சு புரிஞ்சுது, இப்ப எல்லாமே இங்கிலீஷ் டைப்ல இருக்குது. எனக்கு புரிஞ்சுதுன்னா நானே அவளுக்கு கத்து கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அப்படின்னா அது ஒரு பழமொழிமா. உனக்கு மறுபடியும் படிக்க சான்ஸ் கிடைச்சா நீங்கள் கற்றுக் கொடுக்க போறீங்களா? எனக்கும் ஒரு நிலைமை தான், மேக்ஸ் சுத்தமாக வராது. எங்கம்மா, பின்னாடி சனி முன்னாடி ராவுக்கு எதுன்னு கெட்ட சகுனமாக என்னை சுற்றி சுற்றி அடிக்குது கடவுளே. நீ ஸ்கூலுக்கு போறியா? ஆ, ஸ்கூலுக்கு போறியா? ஆமாமா, நம்ம ரெண்டு பேரும் போகலாமே. ஸ்கூலுக்கு போய் ஜாலியாக டீச்சர் எல்லாம் கலாய்ப்போம். விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக கேட்குறேன், போறியா? நான் ஸ்கூலுக்கு போய் என்னம்மா பண்ண போறேன்? ஊருகா போடு, படி, அப்படியே அவளையும் படிக்க வை. இல்லை இல்லை, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னம்மா, இது என்ன சினிமா நினைக்கிறீங்களா? வாழ்க்கமா? அப்புறம் இந்த அழறது புலம்புறது இதெல்லாம் எதுக்கா? அழறதுக்கு யாருக்கும் காசு கொடுக்க தேவையில்ல. அப்படியே இருந்தாலும் என்ன யாருமா இந்த வயசுல ஸ்கூல்ல சேர்த்துக்க போறாங்க? அத பத்தி நீ கவலைப்படாத, நீ ஸ்கூலுக்கு போறியா? சாந்தி, சீக்கிரமா வா. இந்த வயசுல ஸ்கூலுக்கு போறதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கும்மா. அப்ப அபி வேலைக்காரியானா அது அசிங்கமா இருக்காதா? ஸ்கூல் முடியறதுக்கு மத்தியானம். அப்படின்னா மாவு கடைக்கு 1 மணி நேரம் லேட் ஆகும். அப்புறம் மீன் கடை, அங்கேயும் கண்டிப்பாக 1 மணி நேரம் லேட் ஆகும். அங்கே என்னை கண்டிப்பாக மீன் வெட்டுற மாதிரி வெட்டிருவாங்க. எத்தனை பின்ன போடுற? சாந்தி எப்படி இருக்க? அம்மா, நான் இப்போ ஸ்கூலுக்கு போனேன்னா யூனிஃபார்மு புக்கு பேக்கு போயிட்டு வர செலவுன்னு நான் இன்னும் கஷ்டப்படணும் காசுக்காக. வந்துட்டேன். விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு போ, மறக்காத. எதுனா பிரச்சனையா?
ஏன் இல்லை ஏதாவது சொல்லிட்டே இருப்பியே. வீடு சைலண்டாக இருக்கா அதான் கேட்டேன். அம்மா நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்? கொஞ்சம் போறு. அபியோட ஸ்கூலா? என்னம்மா எங்க கூட்டின்னு வந்திருக்கீங்க? சென்னையில வேற எத்தனையோ ஸ்கூல் இருக்குல்லம்மா. எனக்கு என்னமோ நீ அபி ஸ்கூல்லே ஜாயின் பண்றது சரின்னு படுது. வா அம்மா. மாமா ஐயோ வேணாமா, அபிக்கு தெரிஞ்சா என்ன கொலை பண்ணிடுவா. வாங்கம்மா போயிடலாம். இது பாரு, ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீ அவள் ஸ்கூலில் அவள் கிளாஸில் படித்தேன்னா அவள் கரெக்டாக இருப்பா, அவளோட பிரச்சனை என்னன்னு புரியும். சரியா? வா. அது சரிதான், ஆனால் எனக்கு ரொம்ப. அம்மா அம்மா இங்கே நம்ம யாரை பார்க்க போகிறோம்? ஹெட் மாஸ்டர். வா. டாக்டர்மா வணக்கம். வணக்கம். கரெக்ட். உங்களுக்கு இதுக்கு சிரமம்? யார் ஸ்டூடெண்ட்டோ அவங்கள மட்டும் வர சொல்லியிருந்தா போதுமே. இல்லை, அது ஒரு சின்ன இக்கட்டான நிலைமை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன். யார்? ஸ்டூடெண்ட். சாந்தி, சாந்தி இங்கே வாமா. இதுதான் சாந்தி. உன்னோட சர்நேம் என்ன? முழு பேர் என்ன? ஜி சாந்தி கோபால். ஆ, சாந்தி கோபால். ஆ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அம்மா உங்கள் குழந்தைக்கு தான் அட்மிஷனா? எந்த ஸ்டாண்டர்ட்? 10th ஸ்டாண்டர்டில். 10th ஸ்டாண்டர்ட்லையா? 10th ஸ்டாண்டர்ட். அது போர்டு எக்ஸாம்ஸ். அதனால அதனால 9th எங்கே படித்தாங்க? 9th அரசு உயர்நிலை பள்ளி பல்லாவரம், காஞ்சிபுரம் மாவட்டம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஆ இருக்கட்டும், உட்காருங்க உட்காருங்க. என்னால் நான் எல்லா உதவியும் நான் செய்கிறேன். அம்மா உங்கள் பையனுக்கா பொண்ணுக்கா? பையனுக்கும் இல்லை பொண்ணுக்கும் இல்லை. பின்ன அட்மிஷன் இவளுக்கு தான் வேணும். இவங்களுக்கா? ஆமாம். இங்கே இங்கே 10th ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் இவளுக்கு தான் வேணும். இந்த ஸ்கூலில் படிக்கணுமா? ஆமாம். 10th ஸ்டாண்டர்ட். ஆமாம். சின்ன பசங்களோட சேர்ந்து. ஆமாம் ரங்கநாதன் சார். அது முடியாத காரியம். ஏன்? அதைத்தான் நானும் கேட்குறேன். பெரியவங்க படிக்கிறதுக்கு தான் நிறைய ஸ்கூல் இருக்கு, இவங்க அங்கே படிக்கலாமே. நான் இவங்களுக்கு உதவி செய்கிறேன். இல்லை இல்லை இல்லை, இவங்க இங்கே தான் படிக்கணும். இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இங்கே என்ன ஸ்பெஷல்? அபி. அபி? அபிநயா கோபால். அவ என்னோட பொண்ணு. ஓ, இந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு பீஸ் போன பல்பு மக்கு. அதுக்கு படிப்பு வராது மேடம், என்னாலே முடியல. தெரியும் சார், ஆனால் என்ன பண்ணுறது, நான் அவளோட அம்மா. குழந்தைங்க என்ன தான் பீஸ் போன பல்பாக இருந்தாலும் அம்மாவால் குறைச்சி பாசம் வைக்க முடியாதே. என்னால் நம்பிக்கையும் விட முடியாது சார். டியூஷன் சென்டர்லலாம் ரொம்ப காசு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, மக்கு பசங்களை அவங்களும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நானே ஸ்கூலுக்கு வந்து படித்து அவளுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு மக்கு பசங்களாச்சும் கம்மியாகவும் இல்லை சார். நான் அவளோட அம்மான்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி காமிச்சுக்கோ மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன் சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் தாட்ஸ். உங்கள் எமோஷன் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் மேடம், இது கவர்மெண்ட் ரூல்ஸ். ரங்கநாதன், இது உங்க இன்டர்வியூ தானே? உங்க போட்டோ எல்லாம் போட்டு. எஸ் மேடம், கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது. உங்க அரசாங்கமும் இதே தான் சொல்லுது, பெண்களுடைய கல்வியில தான் நாட்டுடைய முன்னேற்றமே இருக்குன்னு. ஆமா. ஆமால, அப்புறம் என்ன, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து பண்ண வேண்டியது தானே? பண்ணலாமே. குட். ஆனா மேடம், என்னோட ஹையர் ஆபீசியல்ஸ் பேசி தான் நான் முடிவெடுக்க முடியும். நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? உங்க ஆபீஸ் உங்க போன் பண்ணிக்கிங்க. கட் பண்ண மாட்டீங்களா? இல்ல.
இல்லை இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடந்தது. ஹெட் மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ம், சரி சரி, நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். பாய். என்னாச்சு? அபி என்ன சொல்ல போகிறாலோ? உன்கிட்ட பைத்தியமா? உன் புத்தி மளிக்க போயிடுச்சேன். என்னை பற்றி கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா நீ? என் ஃப்ரெண்ட்ஸில் என்ன எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னு? அந்த ஹெட் மாஸ்டர் உன்னை எப்படி ஸ்கூலில் சேர்த்தாரு? அது என்ன ஒரு ஸ்கூலா? இந்த பாருமா, நீ மட்டும் ஸ்கூலில் ஜாயின் பண்ண, அப்போ நான் ஸ்கூலை விட்டு நின்றுவேன். உனக்கு யார் இந்த வீணா போன ஐடியாவை கொடுத்தது? இப்போ என்ன, நான் படிக்கணும் அவ்வளோதானே? நான் படிக்கிறேன், நான் நெக்ஸ்ட் மேக்ஸ் டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்குறேன். ப்ளீஸ்மா, ஸ்கூலுக்கு வராத. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்னை பார்த்து அப்புறம் கலாய்ப்பாங்க. ப்ளீஸ்மா, ஸ்கூலுக்கு வராதம்மா, ப்ளீஸ். சரி, வரமாட்டேன். நான் டிவி பார்க்கல, வெளில விளையாடவும் போக மாட்டேன். நான் இனிமேல் ஃபுல்லாக படிக்கிறேன். நான் படிக்க போகிறேன். இப்போவே நான் படிக்க போகிறேன். போ. ஆ, போய் படி. நான் போகிறேன். நான் போய் இப்போவே படிக்க போகிறேன். கனவுகள் பலித்திடும் காலமும் நமக்கென கனிந்திடுமா? நினைப்பது நடந்திடும் நேரமும் கைகளில் பலன் தருமா? நடந்ததை நினைத்தால் துயரம் அது விடியாது. நினைப்பதனாலே முடிவும் மாறி போகாது. பலித்திடும் காலமும் நமக்கென கனிந்திடுமா? நினைப்பது நடந்திடும் நேரமும் கைகளில் பலன் தருமா? யார் தேடுற? பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ற ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீங்கள் இன்னைக்கு நேரில் பார்க்க போறீங்க. உள்ள வாங்க. கம். யாரது இவங்க? உங்களோட புது கிளாஸ்மேட். சாந்தி கோபால். ஆமா சார். சாந்தி கோபால், இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார். நீங்க குதிரையா இருக்க போறீங்களா, கழுதையா இருக்க போறீங்களா? குதிரை. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இந்த வயசுல லேடிஸ் எல்லாம் வீட்டு வேலை பார்ப்பாங்க. இவங்க என்னன்னா படிக்க வந்திருக்காங்க. இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ். ஆண்டி தள்ளி உக்காருங்க. ஆண்டி போர்டு தெரியல. இங்க உட்காருங்க. Thank you.
போயிருந்த? நான் உனக்காக எவ்வளவு நேரமா காத்து நிற்க தெரியுமா? நான் எங்க போன உனக்கு என்ன? அபி, உன் நல்லதுக்காக தானே அம்மா இதெல்லாம் பண்ற. அத்தைய நீ புரிஞ்சுக்க மாட்டற. வந்துட்டியா? ஆமா, ஸ்கூலுக்கு போனல. சோ எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல்? ஆட போங்கம்மா. அத ஏமா கேக்குறீங்க? எல்லா பசங்களும் என்ன பார்த்து முறைக்கிறாங்க, கிண்டல் பண்ணி வேற சிரிக்கிறாங்க. நான் ஏதோ திருடி மாதிரி என்னைய ஒத்து ஒத்து பாத்துனுங்கறாங்க. என் வாழ்க்கையில இவ்வளோ அசிங்கப்பட்டது கிடையாது. அது இருக்கட்டும், பாடம் ஏறுதா இல்லையா? எல்லா சப்ஜெக்டும் ஓகேதான், ஆனா இந்த மேக்ஸ் தான். இந்த மேக்ஸை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில கட்சான்னு வைங்க, செத்தம் மண்டையில ஏற மாட்டுதுமா. இந்த மேக்ஸ் கிளாஸ்ல மட்டும் உட்காந்தா கிளாஸ் முடியவே மாட்டுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப புரியுது அபியன் இப்படி இருக்கான்னு. நீங்க வேற. அவன திரும்பி கூட பார்க்கல. அவ பக்கத்துல போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இதுல யார் யாருக்கு அம்மானே புரியல. உனக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியா? மேக்ஸ் எனக்கு ஈஸி இல்ல, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏ விக்கி, நீ சொல்லு. எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் சார். அதுக்கு நிறைய உழைக்கணும். உழைக்கிறத உடம்புக்கு ஆகாத. நீ மெட்ரிக்ல ஹிட்ரிக் அடிக்க போறவ. வீட்டில் சாப்பாடு செய்ய யாரும் இல்லை. நீங்க எதுக்கு இப்ப ஸ்கூலுக்கு வரீங்க? வீட்டில் எனக்கு சொல்லித்தர யாரும் இல்ல. அம்மா பொண்ணும் ஒரே கிளாஸ்ல நல்ல சூப்பர் காம்பினேஷன். படிப்பில் கூட போட்டி போட்டிடும் டாப் 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 காம்பினேஷன். பெரலாக இருக்கு சிச்சுவேஷன், புரியல இந்த இக்குவேஷன். விடாம படிச்சா கன்ஃபியூஷன், அடைய போவில் கரகல ஜென்டன்ஷன். இப்ப பச்சா எக்ஸாமினேஷன், பாஸ் மார்க் என்ற ஒரு ஃபிக்ஸேஷன். பைண்ட் கூட ஒரு காம்பினேஷன். மேத் சென்றால் எக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்ப
பாப்பாவாக ட்ரை பண்ணது. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். அதே மாதிரி சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா. மேக்ஸை எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களோட சம்மந்தப்படுத்திக்கணும். அப்போ அது தானே இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். ஓகே, தண்ணி கொட்ட டங் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா சீக்குவல் டு ஒன். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வாட்? யாருக்கு தெரியும்? சாந்தி நீங்க சொல்லுங்க. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா கிளாஸ்ல தண்ணி கொட்ட டங் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கைத்துடுங்க. ஹாய், நான் சுசி, இவன் விக்கி. அவா அபிநயா. ஏ அபி, இங்க வா. ஏன் அங்க இருந்துட்ட? வாவ், நீங்க அந்த சிடுமுஞ்சிக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்க. தோ அன்புதான் சொல்லி கொடுத்தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அபியோட பேர் கூட கோபால தான் முடியுது. அப்படியா? ஆமா. அபி என்ன பண்ற? பாதா தெரியல, சாப்பிட்டு இருக்கேன். என்ன சாப்பாடு? போதும் போதும் போதும். ஏன் போதும்? போ. சாப்பிடுறியா? அட, உங்க ரெண்டு பேரோட சாப்பாடும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கு, அது எப்படி? இது கூட தெரியாதாடா. ஒரே குணம், ஒரே மனம், ஒரே ருசி. ஆச்சி சாம்பார் மசாலா தான். நீங்க எந்த ஏரியா? சைதாப்பேட்டை. அட, அபி வீடு கூட அங்கதான் இருக்கு. சைதாப்பேட்டைல இருந்து ரொம்ப உள்ள போனும். ஓ, டிரைவர் ஆகிறதுலாம் ஒரு ஆசையா? டிரைவர் ஆனால் நீ கடைசி வரைக்கும் இன்னொருத்தன் கீழே தான் வேலை செஞ்சுன்னு இருக்கணும். சொந்தமாக கார் வாங்கணும்னு தோணலையா? அதை பற்றி யோசிச்சு பாரு. அதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிட்டேன். ஆமாம்மா, உன் தலையை பார்த்தாலே தெரியுது நீ அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னு. சுசி,
நாம பச்சி பெரிய ஆள் ஆயிட்டோம்னா நம்மள நாலு பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. நாம யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ட்விட்டரில் கூடவா? ட்விட்டரா? ம், ஃபேஸ்புக்கு, செல்ஃபி, டப் மேஷன் எவ்வளவோ இருக்குது. அபி வா. அடுத்தது அபிநயா. வாங்க மேடம். அபிநயாவை பத்தி என்னோட கணிப்பு எப்பவுமே சரியா தான் இருந்திருக்கு. இவங்களும் ரொம்ப ஃபாஸ்டா தான் பிக்கப் பண்றாங்க, ஆனா ரிவர்ஸ்ல பிக்கப் பண்றாங்க. முதல்ல 30, அப்புறம் 20, இப்ப 10. இப்படியே போனா எங்க போய் நிப்ப? முட்டை வாங்கி ஆரியப்பட்டாக்கு பெருமை சேர்க்க போறியா? உன்னை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன். I feel very sad for you. Abhi, Abhi, illa Abhi, vidu. சத்தியமா சொல்றேன். இல்ல, நான் பார்த்தேன், நீ சிரிச்ச, எல்லாரும் சிரிச்சாங்க. நீ நல்லா பச்சி பாஸ் ஆயிருந்தா எதுக்கு அப்படி எல்லாரும் சிரிக்கணும்? இந்த கருத்து சொல்ற எல்லாம் விக்கிக்கிட்டி சுசிக்கிட்டி வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு அதான் ஸ்கூலுக்கு வந்தேன்னு சொன்னேன். இப்ப அட்மிஷன் கேட்சது பெரிய ஹீரோன் மாதிரி பண்ற. வேலைக்காரி, நீ வேலைக்காரி, ஓவரா பண்ணத. ஓஹோ, அப்படியா? நீ ஃபெயில் ஆயிட்டதுக்கு உனக்கு கவலை இல்ல? ஒரு வேலைக்காரி பச்சு பாஸ் ஆயிட்டாலேன்னு கவலைப்படுறல்ல? ரொம்ப நல்லா இருக்குடி. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல? நான் ஒன்றும் உன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து பிரிக்கல. உன் கூட பழகிறதுக்கு அவங்க தான் அவசியப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால தான் மார்க் எடுக்க முடியுமா? என்னால முடியாதா? ஏ, முடியாதடி. முடிஞ்சிருந்தா என்னத்துக்கு நீ வாங்கியிருப்ப? இல்லாட்டி இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஃபீஸ் கட்ட வச்சு நீ என்ன சாவடிச்சிருக்க மாட்டேன். அப்ப விட்டு தொலை வேண்டியதானே? ஓஹோ, அப்ப நீ ஃபெயில் ஆயினே இருப்ப. நான் ஸ்கூல் விட்டு போணுமா? அப்போ நான் பாஸ் ஆயிட்டேன், நீ ஸ்கூல் விட்டு போயிடுவியா? இல்ல, நீ மேக்ஸ்ல என்ன விட அதிகமா மார்க் வாங்கி காட்டு, அப்ப பாப்போம். வர ஹாஃப் இயர் எக்ஸாம்ல மேக்ஸ் சப்ஜெக்ட்ல நான் உன்னோட அதிகமா மார்க் வாங்கி காட்டல. என் பேர் அபி இல்ல. உன் திமிர அடிக்கி உன் எத்த உனக்கு காட்டல. உனக்கு அபின்னு பேர் வச்ச உன் அம்மா நான் இல்லடி. பாப்போம். Thank you.
ஆர்த்தி. எஸ் சார். அபிராமி. எஸ் சார். ஆகாஷ். எஸ் சார். அபிநயா. எஸ் சார். பரத். எஸ் சார். ஒரு வட்ட வடிவமான ரன்னிங் ட்ராக்கோட ரேடியஸ் 49 மீட்டர். அப்படி இருக்கும்போது அந்த ரன்னிங் ட்ராக்கோட ஒட்டுமொத்த நீளம் எவ்வளவு? யார் சொல்ல போறீங்க? டாய்லெட் போணுமா சார்? ஆன்சர் ஆன்சர் தானே? இரு சொல்றேன். நான் ஆன்சர் பண்றேன். நீ உன்னை சுத்தி ஒரு ஒளி வட்டம் தெரியுது, சொல்லு சார். 280 மீட்டர். போச்சு, ஒளி வட்டம் போச்சு. சாந்தி நீங்க சொல்லுங்க. சார் 308 மீட்டர். கரெக்ட். அடுத்து என்னன்னா, பேனை பிடிக்க சான்ஸ் கச்ச கையில கரண்டி பிடிக்காத. ஃபீல் இல்லைன்னா நல்ல மார்க்ஸ் வாங்கணும். நீ என்ன சொல்கிற? நான் மக்கப் பண்ணுறேன். மேக்ஸுங்கிறத மக்கப் பண்ணுற சப்ஜெக்ட் இல்லை, புரிஞ்சு படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மா, உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா? சம் டைமில் நான் யோசிக்கும் போது ரொம்ப யோசிக்கிறேன் சாந்தி. எஸ் பட்டு அபி இப்போ 10th பாஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவளை டாக்டரோ இன்ஜினியரோ படிக்க வைக்கிறதுக்கு என் கையில் காசு இல்லையே. அதானே உண்மை சாந்தி? முதல்ல அபி 10th முடிக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது நல்லதாக நடக்கும். ஆனால் இது முடிக்கிறது முக்கியம். அப்படின்றீங்க? எஸ். ஓகே. மேடம்க்கு இப்போ இங்கிலீஷாக கொட்டுது. ஸ்கூலுக்கு போகிறோம்ல. ஓ, ஏய் கண்ணு தெரியல, ஓரவா போடி தானே, சீக்கிரம் பேக் எடுத்துகிட்டு போ. என்ன பார்க்குற? கலெக்டர் போக டைம் ஆகுது, கீழே நடக்கிற பேக் எடு. ஒரு எருமையா தோட்டத்தில் கட்டி வச்சிருக்காங்க, குச்சி நடுவில் இருக்கு. இந்த கயிறு தான் ரேடியஸ், அது மேயக்கூடிய இடம் தான் ஏரியா. என்னாச்சு? உனக்கு கலெக்டரோட வீடு தெரியுமா? நல்லா இருக்கும். வணக்கம்ண்ணா. அண்ணா நம்ம
கலெக்டர் வீடு தானே? இல்ல, இது ரஜினி சார் வீடு. நான் கலெக்டர் சார கொஞ்சம் பாக்கணும். அவர்லாம் இங்க இல்ல, வெளிய போயிராரு. கிளம்பு, கிளம்புன்றல. என்ன லுக்கு? போ. அண்ணா சார் இருக்காரா? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது. போ. ஒரே ஒரு வாட்டி. என்ன லுக்கு? சண்டே கூட விட மாட்டேங்கிறாளே. நானா? ப்ளீஸ் நா, ப்ளீஸ் என்ன ஒரே ஒரு வாட்டி சாரை பார்க்க விடுங்க. நான் பேசிட்டு சீக்கிரம் போயிடுறேன். இவ டெய்லியும் வருவாளா, கெஞ்சுவாளா, இல்ல நம்ம உள்ள அனுப்பணுமா? எங்க இருந்தான் வருதோ, நமக்கு இந்த மாதிரி சாகுறாங்க. ஏய், என்ன பேசுற? மரியாதையா பேசு. யார பார்த்து சாகுறாகின்ற? ஏய், என்ன ரொம்ப பேசுற? இதால உன போட்ட வந்துச்சுகா. அடி அடி பாப்போம். எங்க அச்சு பாரு, உன் காது திரும்பிக்கும். நானும் போனா போதுன்னு மரியாதை கொடுத்து நிற்கேன். ரொம்ப ஓவரா பேசுற. எங்க அந்த குச்சியை இன்னொரு வாட்டி ஓங்க பாப்போம். நான் பத்து நாளா இங்க வந்து நிற்கேன். ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. நீ பாரு, உன்னை நல்லா போட்டு தரேன் கலெக்டர் சார் கிட்ட. அம்மா தாயே, எதுமே வேணாம், நீ போ. சொல்லுங்க சார். என் பேரு சாந்தி. நான் டாக்டர் சங்கரன் சார் வீட்டில் வேலை செய்யறேன். டாக்டர் சங்கரன் சார் வீட்லையா? ஆனா உங்களுக்கு ஏத்த வேலை இங்க எதுவும் இல்லையம்மா? இல்ல சார், இல்ல. நான் இங்க வேலை எதுவும் கேட்டு வரல. எனக்கு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க சார். உங்களை மாதிரி ஆகணும்னா எந்த காலேஜில் படிக்கணும்? எந்த காலேஜில் படித்தா கலெக்டர் ஆக முடியும்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். இப்போது இன்ஜினியருக்கு படிக்கணும்னா இன்ஜினியரிங் காலேஜ் போவாங்க, டாக்டருக்கு படிக்கணும்னா மெடிக்கல் காலேஜ் போவாங்க. அந்த மாதிரி கலெக்டர் ஆகணும்னா எந்த மாதிரி காலேஜில்? கலெக்டருக்குன்னு தனியாக காலேஜ் எதுவும் இல்லைம்மா. அதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு நிமிஷம் சார், நான் எழுதிக்கிறேன். பத்ரி, டீ கொண்டு வா. யூபிஎஸ் யூபிஎஸ்சி சார், இதுக்கு ரொம்ப பணம் செலவாகுமா? பணம்லாம் ரொம்ப செலவாகாதுமா, இதுக்கு கடின உழைப்பு இருந்தால் போதும். அப்போ இந்த கோச்சிங் கிளாஸு, டியூஷனு, அதுக்கெல்லாம் போகணும் இல்லை? சில பேர் போவாங்க, ஆனால் நான் போகல. ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. ஒரு வருஷம் ரூமில் கதவை சாத்திட்டு எங்கேயும் போகாமல் உட்காந்து படித்தேன், அவ்வளோதான். ஆமாம், யாருக்காக இதெல்லாம் கேட்குறீங்க? என் பொண்ணுக்காக சார். ஓ, உங்கள் பொண்ணு சிவில் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களா? அதாவது கலெக்டருக்கு? உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும் சார். ரொம்ப நன்றி. டீ குடிச்சிட்டு போங்கம்மா. இல்லை சார், நான் முதல்ல போய் இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பத்ரி சார், பாலாஜி கிட்ட சொல்லி இவங்களை காரில் கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லிடு. ஐயோ இல்லை சார், நான் டெய்லி போகிற வழி தான், நான் அப்படியே போயிடுவேன். பரவாயில்லம்மா, வெயிட் பண்ணுங்க, டிரைவரே ட்ராப் பண்ணுவார். நன்றி சார். மாணவ செல்வங்களே, இதுதான் இன்னைக்கு குவெஸ்டின். இதை யார் சால்வ் பண்ண போறா?
நீங்க சால்வ் பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா? சார் நான் பண்ணட்டுமா? அன்பு எனக்கு தெரியும் நீ தான் பண்ணுவேன்னு. மேக்ஸ் இவ்வளோ கஷ்டமா இருக்குது. அது ஏன் உனக்கு கஷ்டமா இருக்குன்னா நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை. மேக்ஸ புரிஞ்சு படிச்சு பாரு, உனக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீ ஒரு ஒரு க்வெஸ்சனையும் இவ்வளோ நேரம் படிக்கிற? ஃபர்ஸ்ட் சீக்ரெட் மேக்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கான பதில் அந்த கேள்விக்குள்ளே தான் இருக்கும். ஒரு தடவைக்கு மூணு தடவை படிச்சு பாரு, உனக்கு பதில் தானா கிடைக்கும். இத படி. ஒரு வட்ட வடிவமான பார்க்கின் விட்டம் 28 மீட்டர். அதன் மையத்தில் ஒரு புல்வெளி இருக்கிறது. அதன் விட்டம் 14 மீட்டர். அந்த புல்வெளியை சுற்றி ஒரு நடைபாதை இருக்கிறது. அந்த நடைபாதையின் அகலம் என்ன? ஏதாவது புரிஞ்சதா? இன்னொரு வாட்டி படி, புரிஞ்சிடும் பாரு. ஏழு மீட்டர் கரெக்ட். இதா வேலைக்கு வர நேரமா? இன்னும் லேட்டா வந்திருக்கலாமே. நான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதான். சரி போ, சீக்கிரம் வேலையை பாரு. மா புடவைங்க வைக்கிறேன். மறுபடியும் படுத்துட்டீங்களா? பாருங்க பெட்டெல்லாம் எப்படி கலைஞ்சிருக்குது. மா என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? இல்லையே, நல்லா தான் இருக்கு. ஏந்திரிங்க. வாவ், காலையில் ஒன்று இந்த யூனிஃபார்மில் பார்க்க சந்தோஷமாக இருக்கு. நைஸ். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அபி நல்லா படிக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதுக்கெல்லாம் காரணம் விரதம் தான். இப்போ செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, சனிக்கிழமை கூட விரதம் இருக்கேன். காரணம் உன்னோட விரதம் இல்லை, நீ அவ கூட வச்சிருக்கிற பெட். ம், ரெண்டும் தான். சரி நான் கிளம்புறேன், போதும் எந்திரிங்க. டைம் ஆச்சு. சச்சின் ரிட்டையர்ஸ். சச்சின் இல்லாத கிரிக்கெட். சச்சின் இல்லாத கிரிக்கெட் டியூப் இல்லாத டயர் மாதிரி. ஸ்பியர்ஸ் வால்யூம் இஸ் 4/3πr³. C is equal to 2πr. Fire, chair, bear, hair, ஆமல் மெதுவா நடக்கும், முயல் வேகமா ஓடும். ஆமை மெதுவா நடக்கும், முயல் மாதிரி இல்லை. ஒரு வட்டத்தின் சுற்றளவு 2πr. 2πr. C is equal to 2πr. X minus 5 km/h. அபி இன்னும் எழுந்திருக்கலையா நீ? அபி இன்னைக்கு உனக்கு எக்ஸாம், இன்னைக்காவது லேட் ஆகாமா போ. பெட்டு ஞாபகம் இருக்கல? அபி எழுப்பணுமா? சில தெளிவா முடிச்சுக்கிட்டா, இனிமே யாரும் அவளை எழுப்ப தேவையில்லை.
அடுத்த வருஷம் இதே தான் எழுத போற அப்ப எழுதி பாத்துக்கிறேன் sin square x plus cos square x by 6 இதுல வந்து 3 போடுறோம் சரியா புடிச்ச பில்ல எப்பவுமே தப்பான டைட்டில தான் அடிக்கும் என்ன பாக்குறீங்க நான் ஒன்னும் சும்மா சொல்ல எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியும் இன்னும் கொஞ்சம் டைம் கழிச்சிருந்தா நான் 100 மார்க் வாங்கிப்பேன் எப்படி எழுதுனே எக்ஸாம் எப்படி எழுதுனே நல்லா எழுதுனே அம்மா நீ எப்படி எழுதுன நல்லா எழுதுன ஓ அப்படியா அன்பு பிரமாதம் இந்தா ஏய் சாந்தி நல்லா எழுதிருக்கீங்க ஆனா நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன் 152 அபிநயா இந்த வாட்டி நீ என் எதிர்பார்ப்பு உடைச்சிட்ட வெரி குட் 158 நிஜமாவே பிரச்சனை இருந்துச்சுண்ணா அப்புறம் நிறைய வேலை வேற இருந்துச்சு அதான் பார்த்தாலே தெரியுது அவ்வளோ பிரச்சனையும் வேலையாக இருந்தால் வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க இல்லை வீட்டில் இருங்க இல்லைண்ணா இனிமேல் நான் கரெக்டாக டைமுக்கு வந்துடுறேண்ணா இல்லை சரியாக வராது இந்தாங்க உங்கள் 10 நாள் சம்பளம் புடிங்க வீட்டிலே இருங்க என் செல்லம் ஸ்கூல்லயே உன்னை கட்டி பிடிக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுறோம் நீ நல்ல கெட்டிக்காரின்னு எனக்கு தெரியும் ஆனா என்ன கொஞ்சம் சோம்பேறி அதெல்லாம் பரவாயில்ல இன்னைக்கு கிளாஸ்ல கலக்கிட்டல்ல ஹெட்மாஸ்டர் மூஞ்ச பாத்தியா அபி பீஸ் போன பல் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு ஜஸ்ட் பாஸ் தான் ஆனா நாளைக்கு அபி ஃபர்ஸ்ட் வந்துருவா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் காலேஜ் யூபிஎஸ்சி எக்ஸாமு கூடிய சீக்கிரம் என் அபி கலெக்டர் ஆக போறா இந்தா சாப்பிடு வேற என்ன சைரன் வச்ச காரு கவர்மெண்ட் பங்களா செக்யூரிட்டி அபிக்குன்னு தனியா போலீஸ் ஸ்டார் ஆக போற ஸ்டாரு
நல்லா சாப்பிடு. அபி இங்க பாரு, ஃபீஸ பத்தியெல்லாம் நீ டென்ஷன் ஆகாத. உன் கோச்சிங்க்கு வேண்டிய காசு எல்லாம் நான் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கேன். நீ இந்த மாதிரி நல்லா கவனமா படிச்சா போதும், சரியா? உனக்கு தெரியுமா அபி, இந்த பெட்டெல்லாம் சும்மா வச்சேன், நீ படிக்கணுங்கிறதுக்காக தான். எனக்கும் தினம் ஸ்கூலுக்கு போறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை, அதுவும் இந்த வயசுல. ஆனா நாளில இருந்து நான் கண்டிப்பா ஸ்கூல் வரமாட்டேன், சரியா? சத்தியமா சொல்றேன். கண்ணு, நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். கலெக்டர் ஆகணும் தானே? நான் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் கலெக்டர் ஆகிறதுக்கா? நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சும்மா எப்படி நான் ஏதோ சொல்லிட்டே இருக்க? ஏன் அபி இப்படிலாம் பேசுற? எனக்கு இப்பதான் சில விஷயம்லாம் நல்லா புரியுது. நீ உன் லைஃப்ல பண்ண முடியாததெல்லாம் என் மூலமா பண்ணணும்னு நினைக்கிற, உன்னால செய்ய முடியாததெல்லாம் என்ன செய்ய சொல்ற? நான் ஸ்கூலுக்கு போறேன், அதுவே எனக்கு போதும். என்ன காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு தகுதியும் இல்லை, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லை. சும்மா தானே சொல்ற? நீங்க சொன்ன அந்த தொக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஆமா, ஆ காலையில தான் ஃப்ளைட்டு. இல்ல இல்ல, விடிய காலையில ஃப்ளைட்டு சித்தி. ஆமா சந்தி, அது வேண்டாம், எடுத்து வச்சிரு. நீங்க தானே சொன்னீங்க பட்டு போடுவே வைனு. ஆ சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நான் அப்புறமா பேசட்டுமா? பாய். நீங்க சொன்ன அந்த காஷ்மீரி சால் வச்சிட்டேன். எனக்கு அது வேண்டாம், எடுத்துரு. கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், கேஸ் மூடியாச்சு, ஜன்னல்லாம் சாத்திட்டேன். நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. ஏன் தேவையில்லாமல் நிறைய துணி எடுத்து வைக்க சொன்னீங்க? என்னாச்சு? இங்கே வா, வான்னு சொல்கிறல்ல. உட்கார். என்னாச்சு? நீங்க போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பாரு, நான் எவ்வளவு சீக்கிரமா போறேனோ அவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன், சரியா? தா உன்னோட 3 மாசம் சம்பளம் எடுத்து வச்சிருக்கேன், வாங்கிக்கோ. பரவாயில்ல சாந்தி, வாங்கிக்கோ, செலவுக்கு தேவைப்படும். நீங்களும் போயிட்டா நான் ரொம்ப தனி ஆயிடுவேம்மா. சுப்பிரமணி. எஸ் சார். சௌந்தர்யா. எஸ் சார். சாந்தி கோபால். விஸ்வநாத். எஸ் சார். வெங்கடேஷ். எஸ் சார்.
ஈஸி தான். சாந்தி, எனக்கு நீ முட்டாள் சாந்தி, நீ என்ன பண்ணாலும் அவ மாற போறதில்ல, அப்படியே நீ இவ்வளவு கஷ்டப்படுற. அது எனக்கு தெரியும் தேவி, ஆனால் இப்போ நான் தோத்துட்டேன்னா வாழ்க்கையில் அபி எப்பவுமே ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு திடீர்னு எக்ஸாமில் 50 மார்க் மேலே வாங்கிட்டான்னு வச்சுக்க, அவளை மேலே படிக்க வைக்கிறதுக்கு அப்போ நான் காசுக்கு எங்கே போவேன். அதனால தான் நான் இப்படி உழைக்கிறேன். எக்ஸாம்ல விக்கி சுசி ரெண்டு பேருமே பாஸ் ஆயிட்டாங்க. போடுங்க போடுங்க சார். பச்சி பாஸ் ஆயிருக்கேன் சார். அபிநயா, நீ பழையபடி பின்னாடி போயிட்ட. புடிவோம் பேப்பரா பேலேட்ட. டைம் இஸ் ஓவர். செல்வங்களே, எல்லாம் அவங்கவுங்க பேப்பர் எடுத்துங்க. இப்ப கணக்கு சரியா போச்சு. இப்பதான் கணக்கு சரியா போச்சு.
வாங்க பார்ட்டி போலங்க. பார்ட்டியா? எதுக்காக? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்கல்ல, அதுக்காக. அதுக்கு காசு எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூப்பர். அபி, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? ஸ்கூல் முடிஞ்சு அவ்வளோ நேரம் ஆச்சு. அபி, இந்த மாவு டப்பால வச்சிருந்த பணத்தை பார்த்தியா? ஏதுடி இது? சொல்லுடி ஏது இது? பணம் எங்க அபி? திருநியா சொல்லுடி, திருநியா. நீ இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன், ஆனா இப்ப திருடு வேற ஆரம்பிச்சிட்டியா? ஏன் நீ இது மாதிரிலாம் பண்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் தெரியுமா? ஒரே நாள் இப்படி எல்லாத்தையும் தொலைச்சு வந்து நிக்கிறியடி படுபாவி. என்ன பண்ணும், என்ன பண்ணும்? நீ உனது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல, நீ அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியும். நீ நல்லா சந்தோஷமா தானே இருக்க? என்ன சொன்ன, இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பார்த்தேன், டெய்லி உன்னை யாரோ வந்து ஸ்கூட்டர்ல விட்டுட்டு போறாங்க. சந்தோஷமா இருக்க நாடி, நான் சந்தோஷமா இருக்க நாடி. இது மட்டும் தாண்டி நீ என்கிட்ட சொல்லல. ராவும் பகலுமா உனக்காக மாடு மாதிரி உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருக்க, நான் சந்தோஷமா இருக்க நினைச்சிட்டு இருக்கியா நீ? எனக்கு தெரியும், நீ என்ன வேணாலும் யோசிச்சல்ல என்ன செருப்பால அடிக்கணும். சாந்தி கோபால், சாந்தி கோபால். எஸ் சார். சாந்தி. எஸ் சார்.
ரோல் நம்பர் 28. எஸ் சார். சாந்தி எங்கயா? ஆமாயா, நான் கூட ரொம்ப மிஸ் பண்றேன். சாந்தியவா இல்லாவ கொண்டு வர தோசியவா? ரெண்டையும் தான். எல்லாரும் நாளைக்கு இந்த தலைப்புல கட்டுரை எழுதிட்டு வரணும். அது கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடி சத்தமா படிக்கணும். எனக்கு டிரைவர் ஆகணும்னு தான் கனவு. சே, இதெல்லாம் ஒரு கனவா? இதை நான் சொன்னா எல்லாரும் என்னப்பா சிரிக்க போறாங்க? உன்னை யார் இப்படி ஒரு கேவலமான கனவை வச்சுக்க சொன்னா? இதை பத்திலாம் எழுத சொல்லுவாங்கன்னு தெரியாம போச்சு. அதான். ஆமா சுசி, நீ என்ன எழுத போற? எனக்கு தெரியலையா. அபி, நீ என்ன எழுத போற? ஏழையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கனவு காண உரிமையே இல்லை. வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் கனவே இல்லையோ அவங்க தான் நிஜமான இளைஞ. எனக்கு தெரிஞ்சு கனவே இல்லாத பொண்ணு இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் இருப்ப. இந்தா என் புது ஸ்டைல். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. ஏய், இது பாரியா, சூப்பரா இருக்கு. என்ன சபி? ஏன் இருக்கா பி? என்னன்னு சொல்ல பி. ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்கா பி? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்னை பார்த்து நாங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வந்தோம், இப்ப நீ மறுபடியும் லாஸ்ட் பெஞ்ச் போயிட்ட. உன்னை தெரிஞ்சுக்கோ பி, உன்னை தவிர எல்லாரும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க எக்ஸாமுக்கு. வாசுசி, நம்ம போலாம். என்ன நடந்துச்சு? என்ன உனக்கு என்ன வந்துச்சு? சாந்தியா ஸ்கூலுக்கு வரல? எனக்கு தெரியாது. என்னையும் கேக்குற? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன என்ன உனக்கு தெரியும்? சாந்தி உன் அம்மானு எனக்கு தெரியும். அப்ப அவங்க எங்கெல்லாம் போறாங்க, என்னெல்லாம் பண்றாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல? ஆமா தெரியும். அபி, உனக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு, ஆனா அதுல ஒரு கேள்வி கூட நீ பதில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணவே இல்லை. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? எப்பவுமே ஒரு கேள்விக்கான பதில் அந்த கேள்விக்குள்ளேதான் இருக்கும். எங்க போற? சாயங்காலம் ஜெய் மெக்கானிக் ஷெட்ல என்ன மீட் வந்துடுண்ணா. சீக்கிரமா வந்துடணும். பாப்பாளம் உங்க அம்மா ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க தெரியுமா? உனக்காக தான். உனக்கே உன்னை பத்தி கவலை இல்லை, ஆனா உன்னை விட உன் மேல அக்கறையும் நம்பிக்கையும் அதிகமா வச்சிருக்காங்க உங்க அம்மா. அவங்க இப்பவும் நம்பிட்டு இருக்காங்க. நீ ஹாஃபலி எக்ஸாமில் 50 மார்க் எடுப்பேன்னு, ஆனால் அதுக்கப்புறம் உன்னை கோச்சிங் கிளாஸில் சேர்க்க காசு வேணும்ல, அதுக்காக தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களோட கனவு உன்னை திணிக்கல அபி, அவங்க கனவே நீ தான். அப்புறம் அது என் அண்ணன், நீ சொன்ன ஸ்கூட்டர் ஆள். நீ இவர் தான் உங்கள் அம்மா கூட சேர்த்து வச்சு தப்பாக பேசின. என் அண்ணன் பேர் கணேஷ். என் அண்ணனுக்கும் என் மேலே பெரிய கனவு இருக்கு, ஆனால் நீ உங்கள் அம்மாவை பேசின மாதிரி நான் எங்கள் அண்ணனை பேச மாட்டேன். சாந்தி, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறது உன் பொண்ணுக்காக,
ஆனா நீ இங்க வேலை பார்த்துட்டு இருந்தா உன் பொண்ணு அங்க எப்படி படிப்பா? இப்ப சொல்லு, நீ ஸ்கூலுக்கு வரியா இல்ல இங்க இருக்க போறியா? அபி, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா உன்னை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க உன கருவிலே அழிச்சிட சொல்லி. நான் கூட தான் சொன்னேன், இன்னைக்கு நீ இருக்கிறதுக்கு காரணமே உங்க அம்மா தான் அபி. உட்காருங்க. ஓ, சாந்தி வந்தாச்சா? ஒரு வழியா உங்களுக்கு டைம் கிடைச்சிருச்சு ஸ்கூலுக்கெல்லாம் வர. ஆ, என்ன கிளாஸ் இது? ஆ, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸுக்கு வர விருப்பமே இல்லை, இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப்பில் கனவே இல்லையா? சாந்தி, இவ்வளோ நாள் நீங்கள் வராதனால உங்கள் கனவு என்னன்னு தெரியல, இப்போ சொல்கிறீங்களா? வாழ்க்கையில் உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள். சொல்லலைன்னா கிளாஸை விட்டு வெளியே போங்க. இந்த மாதிரி முட்டாளோட இருந்தீங்கன்னா நீங்களும் முட்டாள தான் ஆவீங்க. சார், அவங்க கனவு என்ன நான் சொல்லட்டுமா சார்? உனக்கு உன்னோட கனவே சொல்ல தெரியாது, நீ இவங்களோட கனவு சொல்ல போறியா? சார், சாந்திக்கு மட்டும் கனவு இல்லாம இருந்தா அவங்க எங்க ஸ்கூலுக்கு வந்து இவ்வளவு பேச்சு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை சார். சாந்தி நாள் பூரா உழைக்கிறாங்க சார், இருந்தாலும் ஸ்கூலுக்கு வராங்க அவங்களோட கனவுக்காக சார். சாந்திக்கு சண்டே கூட லீவ் கிடைக்கிறது இல்லை சார், ஏன்னா வேலைக்காரக்கே அது சார், சண்டே ஹாலிடே எல்லாம். இருந்தாலும் மண்டே அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது பிரசன்ட் சார்னு ஃபுல் சரி போட்டு சொல்லுவாங்க சார். அவங்களுக்கு வெயில், மழை, உடம்பு வலி எதுவுமே கிடையாது சார். எதுக்கு தெரியுமா சார்? அவங்களுக்கு எல்லாமே அவங்க கனவு தான் சார். அவங்களுக்கு அவங்க கனவு ரொம்ப முக்கியம் சார். அது என்ன கனவுனா, அவங்க பொண்ணு அடுத்த வாட்டி எல்லாரும் முன்னாடியும் தனக்கு கனவே இல்லைன்னு சொல்லக்கூடாது தான் சார். சாந்தி அம்மா சார், போங்க உள்ள போங்கன்னு சொன்ன. அபி, இங்க பாரு, தோக்கிறது தப்பு இல்ல, ஆனா முயற்சியே பண்ணாம தோல்வியை ஏத்துக்கிறது தான் தப்பு. வாழ்க்கையில ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அபி, என்னன்னா உன் கனவுன்றது எப்பயுமே உன்னோடது மட்டும்தான். சில பேர் இருப்பாங்க உன் கனவை பார்த்து சிரிப்பாங்க, நீ அவங்கள பார்த்து சிரிச்சிடு. அவங்களால உன் கனவை உன்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க உன் கனவை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மதிக்கிறவங்க, உனக்கு சப்போர்ட் பண்றவங்க. அவங்கள எப்பயுமே உன் மனசுக்கு பக்கத்துல வச்சுக்கணும். வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கும்,
எந்த கஷ்டமும் நிலைக்காது. ஆனா எந்த கஷ்டத்திலையும் எந்த காரணத்துக்காகவும் உன் கனவை மட்டும் விட்டுறாத. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் நம்ம கனவு அபிநயா கோபால். பொதுவாக பொண்ணுங்க மேத்ஸ் கிட்டேருந்து விலகி இருப்பாங்க, ஆனால் நீங்கள் மேத்ஸை மேஜர் சப்ஜெக்டாக பண்ணியிருக்கீங்க, அதுவும் யூபிஎஸ்சி எக்ஸாமில் நல்ல மார்க்ஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் ரியலி கமெண்டபிள் சார். இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா தான் சார் காரணம். உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா ஏழை பசங்களுக்கு மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறாங்க சார், ஃப்ரீயா. தட்ஸ் குட் அபிநயா. நீங்க ஏன் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஏன்னா நான் வேலைக்காரியாக கூடாதுன்னு. கடவுள் படைப்பில் என்னென்ன அதிசயம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அழகான அற்புதம். எல்லா உயிர்க்கும் பொதுவாய் இங்கு அனைத்தும் அள்ளி தந்தார். இந்த மனித குலத்துக்காக ஒரு தாயை படைத்து தந்தார். உயிரில் உயர்ந்தது இந்த மனித பிறவிதான், அதிலும் உயர்ந்தது நம் மண்ணை பிறவிதான். தாயை போலே இங்கு ஒன்றுமில்லையே, அதை உணர்ந்தால் போதும் அதற்கீழ்.